ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தரலாம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்த பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவது எல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்வதற்காகவே. அதான் இதோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, சுவையான வத்த குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் தான் இது, வத்த குழம்பு செய்யுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஏதாவது நம்ம திருமகள் சமையல் சேனலில் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போ சுண்டக்காய் வத்தல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், தக்காளி ஒன்று, எலுமிச்சம்பழம் அளவு புளி, 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, நல்லெண்ணெய் அரைக்கப் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதுலேயும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். வத்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடியும் பொடிக்கணும். அதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொத்தமல்லி 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், துவரப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 1/5 எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்துக்கணும். தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன், அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், உளுந்து, நல்ல மிளகு, வரமிளகாய், இவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுற வேண்டாம், பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்து வச்சலாம், நல்லா ஆற விடுங்க. இதை பொடிக்கணும். இப்போ அடுத்ததா நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கிக்கணும். அதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்கலாம், ஒரு 10 எண்ணம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், இந்த ரெண்டும் வதங்கினதும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி போல வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சமா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு ஸ்மாஷ் ஆனதும் நம்ம இதையும் அரைக்க போறோம். ஸோ இதையும் ஆற வச்சுக்கலாம், ஆற வச்சுட்டு அரைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாக்காக வறுத்து வச்சிருக்க இதை பொடிச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு இது கூடவே அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா பொடிச்சு அரைச்சிட்டேன். இப்போ இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சுண்டக்காவை பொரிச்சுக்கலாம், கருக விட்டுற வேண்டாம். இந்த அளவு பொரிஞ்சதும் நம்ம சுண்டக்காவை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில நம்ம கடுகு
தாளிச்சுக்கணும் கடுகு நல்லா பொட்டட்டும் கூடவே ஜீரகம் வெந்தயம் பூண்டு அப்புறமா வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை இவ்வளத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடி அப்புறமா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க அரைச்சதை நம்ம இப்போ ஊற்றிருக்கோம் இது கூடவே நம்ம மிக்சி கலவுன தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியா தான் நீங்க பண்ணணும் அப்பதான் கொதிச்சு வரும்போது சரியா இருக்கும் இப்போ இது 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க இது லைட்டா கொதி வர ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி ஊத்திக்கலாம் இது கூடவே மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஓப்பன்லேயே வச்சா போதும் மூடி வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் படர்ந்ததும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க சுண்டக்காய் போட்டுக்கலாம் கூடவே எடுத்து வச்சிருக்க வெல்லம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க வத்த குழம்பு நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் படர்ந்து இருக்கு பாருங்க இந்த டைம்ல இது ரெடி ஆயிருக்கும் இறக்கி வச்சிடலாம் இந்த சுவையான வத்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னையோட இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் தான் அந்த நாயோட நேம் என்ன அப்படின்னு லைக்கா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் லைக் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்